நாடு முழுவதும் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். மலைக்கால மொழி பேசும் மக்கள் அத்தப்பூ கோலமிட்டு புத்தாடை அணிந்து உற்சாகம். ஒற்றுமை நிறைந்த இந்தியாவை மீட்டெடுக்க ஓணம் திருநாளில் உறுதியேற்போம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு இருதயம் நிறைஞ்ச ஓணாசம்சகள். ஓணம் பண்டிகையொட்டி சென்னை, கோவை, நீலகிரி, குமரி மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை. தமிழகத்திற்கு 5000 கன அடி தண்ணீர் திறக்க காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை. வினாடிக்கு 24000 கன அடி வீதம் நீர் திறக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். முடிவெடுக்க இன்று கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடக்கம். பல்லாயிரக்கணக்கானோர் திரள்வதால் விழாக்கோலம் பூண்டது வேளாங்கண்ணி. டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடத்த பாஜக திட்டம். விழிப்புடன் இருக்குமாறு வாக்காளர்களுக்கு மம்தா பானர்ஜி அறிவுறுத்தல். உரிய ஆவணங்கள் இல்லாதோருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயனடைய நடவடிக்கை. தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளர் தாரூக் அகமது தகவல். சென்னையின் பெரும்பாலான இடங்களில் நள்ளிரவில் கொட்டியது கனமழை. இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை புறநகர் மாவட்டங்களில் நிலத்தடி நீர் எடுக்க அனுமதி கோரி லாரி உரிமையாளர்கள் போராட்டம். திட்டமிட்டபடி நாளை முதல் குடிநீர் லாரிகள் வேலைநிறுத்தம் தொடங்கும் என அறிவிப்பு. ஒன்றாம் தேதி தொடங்குகிறது நெல் கொள்முதல். விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையை அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். வழக்கறிஞர் அலுவலகங்களில் நடைபெறும் சுயமரியாதை அல்லது சீர்திருத்த திருமணங்கள் செல்லும். தமிழ்நாடு அரசின் சட்ட திருத்தத்தை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அருணாச்சல பிரதேசத்துக்கு உரிமை கொண்டாடும் சீனா. புதிய வரைபடத்தை வெளியிட்டு அடாவடி. பெட்ரோல் இல்லாமல் 100% எத்தனால் மூலம் இயங்கும் டொயோட்டோ இனோவா கார் ஒன்றிய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி முன்னிலையில் இன்று அறிமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.